செய்திகள். பசுமலை பேரணியை தடுத்து நிறுத்துவோம், ஆலய மீட்புக் குழு தலைவர் பொன் ரங்கன் தகவல். மலேசிய இந்து ஆகம ஆமி இயக்கம் வரும் 24ஆம் தேதி ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்திற்கு எதிராக நடத்தவிருப்பதாக அறிவித்திருக்கும் கூட்டத்தில் பொதுமக்கள் யாரும் கலந்து கொள்ளக் கூடாது என்று தமிழர் சமய மீட்டெடுக்கும் போராட்டக் குழுவின் தலைவர் திரு பொன்ரங்கன் தெரிவித்தார். நேற்று அவர் 30க்கும் மேற்பட்ட இயக்கங்களின் ஆதரவில் கூட்டிய பத்திரிகையாளர் கூட்டத்தில் மேற்கண்ட வேண்டுகோளை விடுத்தார். பத்துமலை திருத்தலம் 200 ஆண்டு காலமாக தமிழர் வசமே இருந்து வந்துள்ளது. தமிழர் நெறி, தமிழர் சமயம், தமிழர் பண்பாட்டு தலங்களில் நீண்ட பாரம்பரியமிக்க கட்டமைப்பை மகா மாரியம்மன் தேவஸ்தான நிர்வாகம் பின்பற்றி வருகிறது. அதன் நடப்பு தலைவர் தான் ஸ்ரீ நடராஜா பல செயற்கரிய பணிகளை தேவஸ்தான கட்டமைப்பில் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் மேற்கொண்டு வருகிறார். நாளுக்கு நாள் வளர்ச்சி பணிகளில் அவரின் கவனம் திரும்பிக் கொண்டிருப்பதால் இன்று தரவரிசையில் தரமிக்க தலமாக பத்துமலை முருகன் கோவில் ஏற்றம் பெற்றுள்ளது. இன்று அதை சீர்குலைக்கும் வகையில் தமிழர் அல்லாத ஒரு தரப்பு சந்தடி சாக்கில் களவாட திட்டமிட்டுள்ளது. அதனுடைய முன்னெடுப்பே 24ஆம் தேதி கூட்டமாகும். இதற்கு நீதிமன்ற தடை உத்தரவும் பெறப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் யாரும் கலந்து கொள்ள வேண்டாம். இந்து மதத்தின் பெயரால் தமிழர்களே தமிழர்களிடம் மோதிக்கொள்ளும் இழிவான நிலைக்கு சட்டப்படி பதிவு செய்யப்படாத இந்து ஆகம ஆமி இயக்கத்தையும் அதன் தலைவர் என்று அறிவித்துள்ள ஆறுமுகம் துரைசாமியையும் அடையாளம் கண்டு தமிழர்கள் உற்றாக புறக்கணிக்க வேண்டும் என்று பொன்ரங்கம் கேட்டுக்கொண்டார். அருண் துரைசாமி அவர்கள் திருவாரூர்ல அவரோட கூட்டம் போட்டுக்கொண்டு அரசியல்வாதிகளும் பெரிய பெரிய தலைவர்களும் போய் கொண்டு அரசியல் கூட்டங்களை நடத்திக்கொண்டு அருண் துரைசாமிக்கு ஆதரவு தெரிவிப்பது எனக்கு வியப்பாகத்தான் இருக்கின்றது. பாலமுருகன் இப்போராட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்படுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசிய நாம் தமிழர் தேசிய வியூக இயக்குனர் பாலமுருகன் வீரசாமி, வீர தமிழர் முன்னணி இயக்கம் துணை செயலாளர் நவீன், மலேசிய விவேக இயக்கம் செயலாளர் மைத்ரேயர் முத்துராமலிங்கம், மலேசிய தமிழ் வேங்க இயக்கம் தலைவர் கனியமுதன், தஞ்சோங் பாலிங் சமூக நல இயக்க தலைவர் மாவளவர், மலேசிய தமிழர் கழகம் ஒருங்கிணைப்பாளர் மு பி தமிழகரம், மலேசிய தமிழர் முன்னேற்ற இயக்கம் பொருளாளர் ராவணன், தமிழர் தேசியம் தலைவர் பொன்ரங்கன், கம்பார் தமிழர் விழிப்புணர்வு இயக்கம் தலைவர் தினகரன், ஓம் ஸ்ரீ சிவ முனீஸ்வரர் ஆலயம் முழு செந்தூர் தலைவர் கருணாமூர்த்தி, மக்கள் புகார் மன்றம் தலைவர் யு எஸ் சுப்பிரமணியம் உள்ளிட்ட பலர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். திசைகள் தொலைக்காட்சி, இது மக்களின் மனசாட்சி.